சொல்லணும். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். ஸோ நம்ம ரெகுலராக வந்து டூ வீலரில் போகிறோம், ஃபோர் வீலரில் போகிறோம், ரோட்டில் நடந்து கூட போகிறோம், பட் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கம்பல்சரி டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் போடுங்க, அண்ட் சேம் டைம் மொபைல் ஃபோன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. காரில் போகிறவங்க கம்பல்சரி சீட் பெல்ட் போடுங்க. காரில் போகிறவங்க மட்டும் டிரைவிங்கில் ஃபோன் பேசணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ரூலும் கிடையாது. காரில் போகிறவங்களும் மேக்ஸிமம் வந்து மொபைல் ஃபோன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து டிரைவிங்கில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நானும் நிறையா வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரோட்டில் நடந்து போகிறவங்களும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாலும் முன்னாடி பின்னாடி வண்டி வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. பட் இதனால தான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் வருது இல்லையா ரோட்டில். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு அவங்களுக்கு வழி விட்டு போகலாம், தப்பே கிடையாது. ஸோ நிறைய பேர் அப்படி என்ன முக்கியமான வேலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, அந்த ஆம்புலன்ஸு கூட வழி விடாமல் முன்னாடியே போவாங்க. அதுவும் ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அந்த ஆம்புலன்ஸில் வந்து ஒரு உயிர் வந்து போராடிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாட்டியும் நமக்கு அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து அவங்க டெய்லி சொல்கிற விஷயம் தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்பெஷலாகவே சொல்கிறேன், பிகாஸ் நான் ஒரு சில இன்சிடென்ட்ஸை பார்த்ததுனால உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம சேனல் மூலமா சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் இதை வந்து கொஞ்சம் சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் கோஆப்ரேட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து லவ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ என்னடா லவ் பற்றி பேசியிருக்கோம், ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா. நம்ம என்ன தான் லவ் பற்றி எவ்வளோ விஷயம் பேசினாலும் நம்ம வாழ்க்கையில் அன்றாட நடைமுறையில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து உங்களுக்காக நான் இந்த விஷயத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து ரோஸ் பவுடர்லாம் வந்து போடுறதில்ல, பிகாஸ் அது ஸ்கின் அலர்ஜி வருது. எனக்கு வந்து இவங்க நல்ல பிராண்ட் வாங்கி தர மாட்டாங்க, அதனால் வந்து நம்ம ஃபீல் ஆகிட்டேன். பட் இதனால் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு முதுமை காதல். ஸோ நம்ம ஷோவில் வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஷோவில் வந்து லவ் பண்ணி ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா,